பாசி ஆம்புலன்ஸ்ல போறது உனக்கு பயமா இருக்கா ஆமா நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானும் தான் எனக்கு பயமா இருக்கு சார் இந்த தாத்தா யாருன்னு தெரியுமா இல்ல தம்பி தெரியாது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேனா அப்பவும் போய் பார்த்தா அந்த பெரியவர் மயங்கி கிடந்தாரு இந்த பெரியவர் என் கடையில தண்ணி வாங்கி குடிச்சாரு ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் தண்ணி மட்டும் தான் குடிச்சாரா ஆமா தண்ணி மட்டும் தான் இல்ல ஜிம்சம் பிஸ்கட்டும் 5 ஸ்டாரும் சாப்பிட்டாரு நாங்க வந்து மயங்கி பெரியவருக்கு என்னாச்சுப்பா தெரியல சார் ஹாஸ்பிடல் போய் பார்த்தா தான் தெரியும் டிரைவர் ஸ்பீடா போங்க ஐயோ சிக்னல் போட்டுட்டாங்களா தம்பி ஹாஸ்பிடல் போணும் எதாவது பண்ணுங்க சிக்னல் போட்டுட்டாங்க சார் டிரைவர் டிராஃபிக் ரொம்ப இருக்கு ஆமானே நிறைய வண்டிலாம் நிற்க இப்போ என்ன பண்ண? ഒന്നും தெரிய மாட்டேங்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்புலன்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலா? எல்லா வண்டியும் தள்ளி ஆம்புலன்ஸ் சைக்கிற அனுப்புங்க. ஓகே மேடம். ஓகே மேடம் சொன்னதெல்லாம் போதும். சிக்ற எல்லா காரே அனுப்புங்க. டிரைவர் ஒரு ரெண்டு நிமிஷம் போறங்க. இப்போ எல்லா வண்டியும் எடுத்துருவாங்க. ஆ சரி மேடம். அப்பாடா சிக்னல் கடந்து ஆச்சு மௌலி மௌலி மடி மௌலி எங்க இல்ல இங்க இல்லையோ இங்கதான் இருப்பானே நினைச்சிட்டு வந்தேன் சசிய கண்ணுக்கு என்னது அப்ப உங்க வீட்ல ரெண்டு பேர் இல்லையா இந்த பிள்ளை எங்க போச்சு வந்தனா புஜ்ஜி குட்டி அப்பாவ பாரு ஐ தங்க குட்டி நீ பாஸ்றியாடி அனிதா இங்க பார்ப்பா அப்பா பேசுறா இல்லம்மா அங்க பார்ல என்னாச்சு அப்படியே தெரியலம்மா friend வீட்டுக்கு போய் பல்லா இருக்கும் ஆ ஆ சரி நாம கேட்க ஆ ஆ என்னாச்சு மவ்லே காணலையா அவ எங்க தே friend வீட்டுக்கு போய் பல்லா இருக்கும் அடிக்கடி കാണாம போறா வந்தன முகட்டி அப்பட்ட விளையாடிட்டே இருக்கயா மக்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பர்சனா அப்ப

பேஷண்ட பத்தரமா தூக்குங்க. நேரம் இல்ல சீக்கிரம் பேஷண்ட கூட்டிட்டு போங்க. நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. இங்கேயே இருங்க. இந்த பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சோங்களா? இல்ல சிஸ்டர் யாருனே தெரியாது. ரோட்ல மாய்ங்கி கிடந்தாரா நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி. இப்போ போலீஸ் வருவாங்க. போலீஸ் கேட்டா எல்லா டீடைல்ஸும் சொல்லிருங்க. சரி சிஸ்டர். போலீஸ் வரப் போறோமா எனக்கு பயமா இருக்கு நம்மளை தூக்கி jail குள்ள போடுறோமா இல்ல நம்ம ஹெல்ப் பண்ணா என்ன பண்ணிர்கோம் நம்மளை எதுக்கு jail குள்ள தூக்கி டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு இப்போ இன்னும் நான் பார்க்கல பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துல சொல்றேன் சிஸ்டர் என்ன கொண்டுவாங்க அம்மா பைரட் பச்சக்கு சார் போட்டு தாரேன் பார்த்தியா இப்போ அக்கா இருக்கா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்லையா குமார்மா மௌலியாக்கா அங்க தான் இருக்காளோ ஆமா எதுக்கு மக்களே அவங்க ஹாஸ்பிடல் போய் இருக்காங்க என்னாச்சு தாத்தா அம்மா இங்க வந்துட்டாங்கல்ல அம்மா லை தாத்தி ரெண்டு பேர் தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிடல் போய் இருக்காங்க நிமிஷம் ஆயிடு என்ன டாக்டர் ஒரு பதிலும் சொல்லலையே ஆமா என்னாச்சுன்னு தெரியலையா சிஸ்டர் அந்த பெரியவருக்கு என்னாச்சு இப்போ டாக்டர் வருவாங்க வந்ததும் அவர்கிட்ட கேளுங்க சரியா சிஸ்டர் யாரும் ஒன்னு சொல்ல மாட்டேக்காவல டாக்டர் கூப்பிடுறாங்க உள்ள வாங்க ப்ளீஸ் யாரும் பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் இவருக்கு என்னாச்சு எதுக்கு மயங்கி விழுந்தாரு எதுவுமே சாப்பிடாம ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காரு அதனால மயக்கம் வந்துடுச்சு இப்போ சரியாயிட்டு என்ன பத்து நிமிஷம் அவர் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க யாரும் டிஸ்டர்ப பண்ணாதுங்க சரி டாக்டர் இப்போ போலீஸ் வருவாங்க போலீஸ் வந்ததும் எல்லா டீடைல்ஸ்லாம் சொல்லிருங்க சரியா மவுலிய கனக்கு பயமா இருக்கு போலீஸ்லாம் வருவாங்களா பயப்படாத ஹெல்ப் தான பண்ணியிருக்கோம் வேற எதுக்கு பயப்படணும் சிஸ்டர் இங்க மௌலி சசின்னு ரெண்டு பிள்ளை எல்லாம் அட்மிட் பண்ணிருக்கீளோ மௌலி சசியா பொறுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் மேடம் அப்படி யாரே இங்க அட்மிட் பண்ணல குமார்மா அவங்க ரெண்டு பேரும் இந்த ஹாஸ்பிடல் தான வந்தாங்க ஆமா இல்ல நீ சும்மா இங்க ஏமாத்திட்டு இருக்கியா அப்போ நீ போய் சொன்னாதானே இல்ல நடப்பா அம்மாவுல கேட்டு ஆச்சிபதி வந்தாங்க போய் சொல்லாத அம்மா கம்ப எடுத்துருவேன் மரியாதைக்கு உண்மையை சொல்லிடு பை செல்லலா மதி சின்ன பையனை திட்டாத அவ நேசமா பாத்துるபானா இருக்கும் நீங்க ஜெசிகாவோட அப்பா தானா हां நீங்களா நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன் இன்ன ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க எங்க ரெண்டு பிள்ளைங்க தேடி வந்தோம் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்களா ஓ நீங்க அந்த பிள்ளைல சொல்றீங்களா உங்களுக்கு தெரியுமா இப்ப எங்க இருக்காங்க

மயங்கி கிடந்த இந்த தாத்தாவை ரெண்டு பேர்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கு நீங்க நல்ல தைரியமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வளர்த்திருக்கீங்க மக்களே அவர் சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாமா நீங்க உதவி பண்ணத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே சிஸ்டர் டாக்டர் உள்ள இருக்கங்களா ஆமா சார் உள்ள தான் இருக்காங்க ம் மயங்கி ஒருத்தர் கடந்தாருலாம் அவரோட ஃபேமிலி யாருன்னு தெரிஞ்சா இல்ல சார் ஒரு டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியல உம் அந்த பெரியவரை காப்பாத்திட்டு வந்தது யாரு பக்கத்து ஊர்ல இருந்து நாலு பேர் ஆம்புலன்ஸ்ல காப்பாத்திட்டு வந்தாங்க அவங்க இருக்காங்க ரூம் நம்பர் ஒன் நாட் செவன் நீங்க எங்க கூட வாரீலா இல்லனா நாங்க மட்டும் போவட்டா சரி போலீஸ் சார் நான் வாரேன் வாங்க அந்த ரெண்டு சின்ன பிள்ளை எல்லாம் அந்த பெரிய ரெண்டு பெரிய ஆட்களும் தான் காப்பாத்திட்டு வந்தாங்க

ஐயா பயப்படாதுங்க நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க நீங்க யாரு எங்க இருந்து வந்திய தம்பி நான் இந்த ஊருக்கு எங்க அண்ணேனா உங்க அண்ணேனா லேய் பணமோடு கண்ணை மூடு இவரு உங்க அண்ணாவா ஆமா ஹம் தண்ணமோட அத்தனோட தம்புவேன் லேய் பணமோடு ஒரு வாரத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னா நான் வந்திருப்பேன்ல எதுக்கு நீ போன் பண்ணாம இருந்தா என்ன தென்னமூடு நான் போன தொலைச்சிட்டேன் அப்படி பரிசையும் தொலைச்சிட்டேன்னா சாப்பிட காசோன்னு இல்ல அதான் மயங்கி விழுந்துட்டேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் தம்பி பணமோட காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தென்னமூடு நம்ம வீட்டுக்கு போவோமா பா தம்பி போவோம் ஆ சார் உங்க தம்பி உங்களை பாக்குறதுக்காக அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா ஆமா ஆமா என்ன பாக்குறதுக்காக என் தம்பி பணமோடு ஊர்ல இருந்து வந்திருக்கான் சரி நாங்க அப்போ போயிட்டு வரோம் ரொம்ப நன்றி சசி தென்னமுடு தாத்தா தம்பி பணமோடு பணமோடு தாத்தா அண்ணே தென்னமுடு அழகா இருக்குல்ல ஆமா